எல்லாருக்கும் வணக்கம். என்னடா படம் பார்க்க வரலன்னு ஒரு டைரக்டர் அருவாள் கத்தி எல்லாம் எடுப்பேன்றாரு. ஆக்சுவலாக அவர் அருவாள் கத்தி எடுக்கிற கேரக்டர் எழுதுவன்னு சொல்ல வந்தார். ஸோ பொன்னிச்சல் ஸ்டுடியோஸில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படங்களும் அதுக்காக சின்ன படமாக இருந்தாலும் அந்த படங்கள் ஒவ்வொரு படமும் ஒரு மீனிங்ஃபுல் படமாக இருக்கணும் அப்படின்னு அதுக்காக ஒரு சிரத்தை எடுக்கக்கூடிய அதை வந்து ஒரு பொத்தி பொத்தி பாதுகாத்து அதுக்கான தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து பண்ணக்கூடியது முக்கியமாக அதனுடைய டீம் அண்ட் மெயின்லி எங்களுடைய தங்க மாமா தங்க பிரபாகர் சார் சொல்லக்கூடிய அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கான எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் இது ரொம்ப நம்பிக்கையாக இது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய பயம், ஒரு படம் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய பயம். இந்த கதையை பொறுத்தளவுக்கு யுவராஜ் ரொம்ப மென்மையான ஒரு பேசக்கூடியவர், ரொம்ப மென்மையாக பேசினாலும் சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையாக ஃபீல் ஆகும் சொன்னாங்க. பட் ஆனால் ரொம்ப குழந்த மாதிரியான ஒரு மனோபாவம் கொண்டவர். அவருடைய ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை ரொம்ப சிரத்தையோடு அதை சின்சியராக அதை டெலிவர் பண்ணணும் அப்படிம்பாரு. இந்த படம் எப்பவும் ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபில்ம் அப்படிங்கிறது ஒரு தயாரிப்பாளருக்கு மிக கடினமான ஒரு விஷயம், அதை அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் அந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நம்ம சேர்த்துறப்போ அது வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு 10+10+10 30 அப்படி வராது. 10+10+10னா 15 தான் வரும் ஒரு ஸ்டார் வரப்பானா. அதை அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வியாபார சமநிலையை நம்ம அடையிறதுங்கிறது ரொம்ப கடுமையான விஷயம். அதில் யாரும் மனம் கொணாமல் அந்த கதையை நல்லபடியாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது இன்னும் கடினமான விஷயம். இதெல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்குறது இன்னும் கடினமான விஷயம். இதெல்லாத்தையும் இந்த இறுகப்பற்று படத்தில் ரொம்ப இலகுவாக பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு நான் இந்த மொத்த டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் தனித்தனியாக நான் சொல்லலாம். ஜஸ்டின் அவர்களுடைய மியூசிக் ஆகட்டும், திரு கார்த்திக்நாத் அவர்களுடைய வரிகளாகட்டும், திரு கோகுல் அவர்களுடைய கேமரா, அண்டு அடிக்கடி எனக்கு சினிமா வட்டத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட இருந்து எனக்கு கால் வரும், இந்த மாதிரி உங்கள் படம் இறுகப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், காத்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி நியூஸ் போச்சு, நம்ம ஆஃபீஸில் தானே இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அதனுடைய ஒரு தூதுவராக ஒரு மணிகண்டர் அவர் எடிட்டர் அவர் வந்து பண்ணி கொடுப்பாரு. அண்டு விஷுவல்ஸ் பார்க்குறப்ப இந்த படம் ஒரு சிறு பட்ஜெட் படம் அப்படின்னு தெரியாமல் இதில் எந்த குறையும் இல்லாமல் இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னுடைய டீம் மெயின்லி ஆர்ட் டைரக்டர் அவருடைய ஒர்க்கு கொடுத்துருக்காரு. அண்டு காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க அவர் மூன்று வேறுபட்ட ஒரு குடும்ப சூழல், அந்த குடும்ப சூழலை வந்து அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வியல் தான். அந்த வாழ்வியலை வந்து ரொம்ப தத்ரூபமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து ஒரு பிரீச்சியான ஒரு படமாக இல்லாமல் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்க வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்களை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மொத்த டீமுக்கு நன்றி. அண்டு முக்கியமாக இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். திரு விக்ரம் பிரபு அவர்கள் வந்து நான் அவர்கிட்ட கேட்டதே அந்த மாதிரி தான். ஏன்னா நான் இது போய் இதில் ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து அவர்கிட்ட தான் கேட்க முடியுங்கிற ஒரு உரிமையில் கேட்ட ஒரு விஷயந்தான். பட் கேட்டவுடனே அவர் வந்து இது பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அண்டு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து இது இவரை இப்படி யாரும் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் என்ன சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவருடைய கேரக்டருடைய போர்ட்ரேட்ல. அண்டு
ஸ்ரத்தா அவர்கள் இதுக்கு ஒரு ஒரு டெய்லர்மேட் மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அண்டு திரு விதார்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் முதல்ல இருந்தே அவர் சொல்லிட்டாரு, இதை வந்து அவர் விதார்த் அவர் தான் பண்ணுறாரு, அவருக்கு அவர் எப்படி வேணுமோ அப்படி வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரும் அவருடைய ஒரு ஒரு ஆக்டர், எனக்கு சம்பளம் பற்றியெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் இதை வந்து இந்த கேரக்டர் பண்ணணும், இந்த படம் பண்ணணும்னு அவர் சொன்னார். அவருடைய பெருந்தன்மைக்கு நன்றி. அண்டு அபர்ணதி அவர்கள் ஒரு ஒரு நடிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய உடம்பு தான் ரொம்ப மூலதனம், அதை வந்து ஒரு ஷார்ட் டைமில் திடீர்னு ஒரு 20 கிலோ வெயிட்டை கூட்டுறதும் அதை வந்து 20 கிலோ குறைக்கிறதும் வந்து வெறும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய உடலையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பாடியில் அவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான பிரச்சனைகளை கொடுக்கும். பட் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க வந்து இந்த படத்துக்காக ஒரு ஒரு வருஷ காலம் அவங்க மெனக்கெட்டு பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அண்டு ஸ்ரீ அண்ணா அபர்ணதி, இந்த இருக்கக்கூடிய ஒரு இந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு யங் கப்பிள்னுடைய லைஃப்பை வந்து ரொம்ப தத்ரூபமாக நம்மளுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து ஏன் இதுனா, இந்த படம் பார்த்து இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்டு முக்கியமாக இந்த படம் பார்க்குறப்போ இது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இந்த படம் வந்து ஒர்க் ஆகுமா, இல்லை நம்ம ஏதாவது ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு கண்டென்ட் வந்து என் ஒய்ஃப் அவங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். படம் பார்த்ததுக்கப்புறம் படம் பார்த்துட்டு படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னாங்க, நான் பார்த்துட்டேன், ஏன் நித்திருந்தாமல் இருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு, இவன் திருந்திடுவான் இந்த படம் பார்த்துருந்தா அப்படின்னு. ஸோ அப்போது இந்த படம் ஒர்க் ஆகும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி இது எந்த இடத்துலையும் அது ப்ரீச்சியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல எல்லோரும் கவனமாக இருந்து இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த டீமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இப்போது சமீபமாக அடிபடக்கூடிய ஒரு விஷயம், நம்ம எல்லோரும் பேசக்கூடிய விஷயம், அந்த சிறு படங்கள், சிறு பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன் பலருடைய கருத்துக்கள். ஒரு இது ஒரு சிறு பட்ஜெட் படமாக தான் நான் பார்க்குறேன். இதில் என்னென்னா, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறப்போ இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்க என்ன படம் அடுத்ததுன்னா இறுகப்பட்டுன்னு ஒரு படம் வருது அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னோடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேள்வியே எந்த ஓடிடியில் வருது அப்படிம்பாங்க. நமக்கு பகீர்னு இருக்கும், நம்ம தியேட்டரில் கொண்டு வரணும், அதில் வந்து இந்த படம் பெருசாக வரணும், அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வரணும் இருக்கப்போ எல்லாருடைய மனோநிலையும் வந்து சின்ன படம்னா நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை இருக்குது. இது வந்து ஸோ அப்போது நம்ம யாரை சொல்கிறது, இது வந்து ஓடிடியில் பார்க்கக்கூடிய அளவுக்கான மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம படத்தில் வச்சுருக்கோம் சொல்லிட்டு நம்மளுடைய தவறா, இல்லை வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து லார்ஜரான ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே தான் நான் வந்து அதுக்கான டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுடைய தவறா, இல்லை இதுக்கு நடுவில் சின்ன படங்கள் மூலமாக மட்டுமே தான் நம்மளால் ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், அதை அதுக்கு தான் நமக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு இங்கே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கலைஞர்களுடைய குறையா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் பர்டிகுலர்லி இரஸ்பெக்டிவ் ஆஃப் சின்ன பட்ஜெட் படமா பெரிய பட்ஜெட் படமா அப்படிங்கிறது இல்லாமல் இந்த படம் ஒரு ஃபேமிலியோட நீங்கள் தியேட்டர் வந்து பார்க்குறப்போ இது கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு, நீங்கள் ஒரு தனியாக ஒரு டெலிவிஷன்லேயோ உங்களோட மொபைல்லையோ பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் இது தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். 6 அக்டோபர் இந்த படம் வெளியாகுது. ஸோ நிச்சயமாக எல்லோரும் கண்டிப்பாக அதை வந்து தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயின்லி படத்தை பற்றின ஒரு ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறப்போ அவர் யுவராஜ் அவர் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம், இதை ஜஸ்ட் லைக் தட் எல்லா படத்துக்கும் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெய்லரோட என்னால் படம் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா என்னால் வந்து அதுக்கான தேவையான செலவுகளை தான் தர முடியுமே தவிர நீங்கள் அதை எப்படி பண்ணுறது கொண்டு போகிறதுங்கிறத வந்து நீங்கள் கொடுக்குறப்ப தான் அது வந்து ரொம்ப அதோட ஒன்றி உணர்வு பூர்வமாக இருக்குன்னு சொன்னப்போ அவர் அந்த அந்த கேப்புங்கிற வீடியோ அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தார்.
அது வந்து எனக்கு படம் எடுத்ததை விட அந்த ஒரு ஒரு 7-8 நிமிஷம் வீடியோ பண்ணது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா நண்பர்கள் உறவினர்கள் வட்டம் மட்டும் இல்லாமல் ஒரு அதாவது இன்ஸ்டாவில் மட்டுமே அதை வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட்டு 1 crore வியூஸ் 2 ஷேரிங்கில் நான் பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அது ஒரு பெரிய ரீச் கொடுத்துருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி, அதில் நாங்கள் கொடுத்த அந்த க்வெஷ்சனர்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த படம் நாங்கள் தயாரித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த படத்தை நல்ல விதமாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக எங்களுக்கூட வேலை செஞ்ச அத்தனை கலைஞர்களுக்கும் எங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை மக்களிடையே நீங்கள் கொண்டு போய் சேர்த்து அவங்க யாரும் ஏமாறாமல் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். அக்டோபர் 6 அனைவரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.